அங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய 40 நாட்கள் தவக்காலத்தை இன்று முதல் ஆரம்பிக்கிறார்கள். இந்த 40 நாட்கள் என்பது மூன்று காரியங்களை முக்கியமாக வலியுறுத்துகிறது. ஜபம், தவம், தானம் என்ற இந்த மூன்று காரியங்களை இந்த 40 நாட்களும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த 40 நாட்கள் தவக்காலம் என்பது இன்று எல்லோருடைய நெற்றியிலும் விபூதி பூசப்பட்டு அந்த சாம்பல் வழியாக மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், இந்த மண்ணுக்கே திரும்பவும் திரும்புவாய், உன்னுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை, இந்த நிலையற்ற வாழ்க்கையிலே நற்காரியங்களை புரிந்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை மனதில் இருத்துவதற்காகவும் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உலகத்தில் அவர் பட்ட பாடுகள், அவருடைய சிலுவை சாவு, மனுகுலத்திற்காக அவர் புரிந்த இந்த நற்காரியங்களை எல்லாம் நினைவுகூறுகின்ற வழியாகவும் இந்த தவக்காலமானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த 40 நாட்கள் தவக்காலத்தினுடைய தொடக்க நாளான இன்று விபூதி புதன் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்திலே மிக சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்கள் நெற்றியிலே இந்த விபூதியை பெற்று தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கான துவக்கமாக இதை துவங்கியிருக்கின்றார்கள். எனவே இந்த 40 நாட்களும் கிறிஸ்தவர்கள் ஜபத்தில் அதிகமாக ஈடுபடவும் தவத்தை மேற்கொள்ளவும் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதும் தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்குமான அடையாளமாக இந்த தவக்காலம் இருக்கின்றது. Thank you.